பொதுவாக நம்ம வீட்டில் எதனா ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வேலை செய்யலை அப்படின்னா அதை சர்வீஸ் பண்ணுறவங்க வருவாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க சொல்கிற அதிகமான வார்த்தைகளில் ஒன்று போர்டில் பிரச்சனை அப்படின்றது. ஸோ அந்த போர்டில் என்ன தான் பிரச்சனை வரும், இதை நம்மளால் சரி பண்ண முடியுமா, இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் இதுக்கு முன்னாடியும் நிறைய சர்வீஸ் பண்ணுறதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஏசியை எப்படி சிம்பிளாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதே மாதிரி பைக்கை எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் போட்டிருக்கேன். ஸோ அதிலலாம் கமெண்ட்டில் சில கமெண்ட்ஸ் வந்து வரும், என்ன அப்படின்னா எங்களோட பொழப்புக்கே வந்து ஆப்போச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு டெக்னாலஜியோட அடிப்படையை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை வந்து எல்லாத்துக்குமே உண்டு. அதனால் ஒரு சர்வீஸை ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்மளை வந்து கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறதுனால கஸ்டமருக்கு நம்ம மேலே உள்ள நம்பிக்கை தான் போகும். ஸோ அவங்க நம்மளை கால் பண்ணணும் அப்படின்னா அவங்க நம்பி கால் பண்ணணும். அதுக்கு நம்ம கஸ்டமருக்கு ஓப்பனாக அதில் உள்ள பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்ம கேட்குற காசையும் யோசிக்காமல் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம மேலே நம்பிக்கை வச்சு திரும்பவும் நம்மளை கூப்பிடுவாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோலையும் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு எங்களோட பொலப்பல மண்ணல்லி போட்டியே அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. முதல்ல நம்ம இந்த பிசிபினா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிசிபி அப்படின்றது பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுனால் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு பல்ப் இருக்குது, இந்த பல்பை நம்ம ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பல்புக்கு சப்ளை கொடுக்கறது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஒயர்ஸ். இந்த ரெண்டு ஒயரு இந்த ப்ளக்கில் இருந்து இந்த பல்புக்கு சப்ளையை கடத்துது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிசிபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் இந்த சப்ளை வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து கடத்தப்படுது பின்னாடி அதில் இருக்கக்கூடிய காப்பர் இழைகள் மூலமாக. இப்போ ஒரு பிசிபியோட வேலை அது எங்கே இருக்குது, எந்த எக்யூப்மெண்ட்டில் இருக்குது, எதுக்காக இருக்குது அப்படின்றது தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸு சர்க்கியூட்ஸு இது எல்லாமே வந்து மாறுபடும். அதே மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டில் ஒரே ஒரு பிசிபியும் இருக்கலாம், உதாரணமாக இந்த சார்ஜர் மாதிரி, இல்லை ரெண்டு மூணு பிசிபி, நாலஞ்சு பிசிபி, அந்த மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பிசிபியோட குவான்டிட்டியும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இப்போ உதாரணமாக டிவியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பவர் சப்ளை பிசிபின்னு ஒன்று இருக்கும், கண்ட்ரோல் பிசிபின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி டிஸ்பிளேயை டிரைவ் பண்ணுறதுக்காக டிரைவர் பிசிபின்னு ஒன்று இருக்கும். இப்போ ரெண்டு மூணு பிசிபி இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிசிபி தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையான பிசிபியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் எந்த பிசிபியில் ப்ராப்ளம் அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ உதாரணமாக டிவியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனே ஆகலை டிவி அப்படின்னா அந்த பவர் சப்ளை போர்டு தான் பிரச்சனையாக இருக்கும். அதே இது டிவி ஆன் ஆகுது, டிஸ்பிளே சரியாக வரமாட்டேக்கு, டிஸ்பிளேயில் கோடு கூட விழுது அப்படின்னா டிரைவர் பிசிபி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டிஸ்பிளேயோட ஸ்க்ரீனே கூட வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட நோபல் பரிசுக்கான தொகை அவருக்கு வர்றப்போ அதை முணுமுணுத்துக்கிட்டே வந்து வாங்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இதெல்லாம் விரும்பவே மாட்டேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த தொகையில் பாதியை தானம் பண்ணிடுறாரு, பாதியை அவரோட முதல் மனைவிக்கு கொடுத்துட்றாரு. எதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு குறிக்கோளில் பிடிப்பாக இருக்கிறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு இந்த பணம் புகழ் இதெல்லாம் வந்து பெருசாகவே தெரியாது. ஸோ குக்கு எஃப்எம்மில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட பயோகிராஃபி வந்து இருக்குது, நீங்களும் போய் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் குக்கு எஃப்எம்மில் இதே மாதிரி பல விதமான புத்தகங்கள், 5000 மணி நேரத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் வந்து இருக்குது. ஸோ இதோட ஒரு வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 399 ரூபா. EF50 அப்படின்ற நம்ம சேனலோட அந்த கோடை பயன்படுத்துனீங்க அப்படின்னா 199 ரூபா தான், அதுவும் முதல் 250 பேருக்கு தான். ஸோ ஒரு எக்யூப்மெண்ட்டில் அடிக்கடி பிரச்சனை வர்றது அதோட இன்புட் சைடாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட வீட்டில் வரக்கூடிய சப்ளை திடீர் திடீர்னு மாறும் அப்படின்றதுனால ஸோ அடிக்கடி பிரச்சனை வர்றது அதோட இன்புட் சைடில் தான். சரி, இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை பிசிபியை நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி பெரிய பெரிய கெப்பாசிட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல பண்ண வேண்டிய வேலை அந்த பிசிபியை அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பல்ப் எடுத்து அந்த கெப்பாசிட்டரோட டெர்மினல் எல்லாத்தையும் வைக்கணும். முன்னாடி கெப்பாசிட்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதோட டெர்மினலில் நம்ம அந்த பல்பை வைக்கணும். ஸோ அது சார்ஜை ஹோல்டு பண்ணோம் அப்படின்றதுனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டாலும் கூட நம்ம இதில் கை வச்சா ஷாக் அடிக்கும். அப்படி பண்ணிட்டதுக்கப்புறமா முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது இதோட இன்புட். இதில் நம்ம எங்கே அந்த 230 வோல்ட் வரக்கூடிய சப்ளையை இந்த பிசிபியில் எங்கே கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ எல்லா விதமான பிசிபிலேயுமே வந்து ஃபியூஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. எந்த விதமான எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதில் ஃபியூஸ் அப்படின்றது பேசிக்கு. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஃபியூஸ் தான் வந்து முதல்ல போகும். அதனால் நம்ம முதல்ல அந்த ஃபியூஸை தான் வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபியூஸை செக் பண்ணுறதுக்கு நமக்கு மல்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக தேவை. எல்லா மல்டிமீட்டர்லேயும் நம்மளால் ஃபியூஸை வந்து செக் பண்ண முடியும். ஸோ மல்டிமீட்டரை நம்ம கண்டினியூட்டி மோடில் போடணும். அதாவது கண்டினியூட்டி அப்படின்றது இந்த மல்டிமீட்டரோட அந்த ரெண்டு டெர்மினலையும் நம்ம ஷார்ட் பண்ணும்போது அங்கே வந்து பீப் சவுண்டு வரும், அதுதான் கண்டினியூட்டி. ஸோ அந்த கண்டினியூட்டியில் போட்டுட்டு ஃபியூஸோட ரெண்டு பக்கமும் நம்ம வைக்கணும். அப்படி வச்சா நமக்கு வந்து இங்கே பீப் சவுண்டு வந்து வரணும்.
ஸோ அப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபியூஸ் வந்து உள்ளே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஃபியூஸ் போயிருந்தது அப்படின்னா நமக்கு கண்டினியூட்டி வராது, ஸோ அப்போ அந்த ஃபியூஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி ஃபியூஸ் வந்து சும்மாலாம் போகாது, உள்ளே ஏதாவது ஒரு காம்போனண்ட் போயிருக்கும், அதனால் ஃபியூஸ் போயிருக்கும். அதனால் சிலர் வந்து ஃபியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபியூஸை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஃபியூஸ் போட்டாலும் மறுபடியும் அந்த ஃபியூஸ் போகும். அதை செக் பண்ணுறதுக்கு சீரியஸ் பல்ப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த சீரியஸ் பல்ப் மெத்தடில் நமக்கு தெரியும், இதில் நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கும்போது லைன் நியூட்ரல் அப்படின்ற ரெண்டு டெர்மினல் வரும். ஸோ இந்த நியூட்ரலை டைரெக்டாக நம்ம ப்ளக்கோட கனெக்ட் பண்ணிடணும். இந்த லைன் இருக்குது இல்லையா, அந்த லைனை நம்ம பல்பு மூலமாக கொடுக்கணும். இந்த பல்பு மூலமாக ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்ளே ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பல்பு மூலமாக கொடுக்கக்கூடிய லைனு நேராக நியூட்ரலோட கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த பல்புக்கு ஒரு லைன் வந்து டைரெக்டாக கிடச்சிருச்சு, நியூட்ரல் வந்து இந்த பிசிபி மூலமாக அந்த பல்புக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த பல்பு வந்து எரியும். அதே நம்ம ஃபியூஸை போட்டுட்டு டைரெக்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபியூஸ் தான் திரும்ப திரும்ப போகும், அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பல்பு எரியலை அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம டைரெக்டாக லைனையும் நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபியூஸை போட்டு நம்ம ஆன் பண்ணி அதோட அவுட்புட் வருதா அப்படின்றத செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த லைனில் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருக்குது, அதனால் எனக்கு வந்து பல்பு எரியுது. ஸோ இதை இந்த இதுக்கப்புறம் நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஃபியூஸுக்கு அடுத்து அந்த லைன் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பிசிபியில் நம்ம பார்க்கணும். இந்த ஃபியூஸோட லைன் எங்கெங்கே போகுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி போட்டுட்டு அந்த ஃபியூஸ் ஒயர்லேருந்து நம்ம வந்து அந்த மல்டிமீட்டரை வச்சோம் அப்படின்னா அது எங்கெங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் ஃபில்டர் காயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டர் காயில்ஸு அப்புறம் கெப்பாசிட்டரு இதெல்லாம் தாண்டி என்டிசியை தாண்டி இது நேராக பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் போய் கனெக்ட் ஆகும். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் அல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றக்கூடியது. ஸோ அதிகபட்சமாக இன்புட்டில் பிரச்சனை வந்தால் இது போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இதோட ஏசி சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சைன் வேவ் சிம்பிள், அந்த ரெண்டு சிம்பிள்லையும் நம்ம வந்து கண்டினியூட்டியில் போட்டு மல்டிமீட்டரை வைக்கணும். ஸோ வைக்கும்போது அதில் கண்டினியூட்டி வந்துச்சு அப்படின்னா அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து ப்ராப்ளம், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு மாற்றணும். அதே சமயத்தில் அதில் ஏசியில் நல்லாயிருக்கு, இந்த டிசியில் அதாவது ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் வைக்கும்போது நம்ம கண்டினியூட்டி வருது அப்படின்னா அது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேயும் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அந்த ப்ளஸ் மைனஸ் ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகும் இல்லையா, இதுக்கு அடுத்தபடியான சர்க்யூட்டு அதுலேயும் நமக்கு பிரச்சனை இருக்கலாம். சரி, இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு அப்புறம் இதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணி செக் பண்ணுறது, ஸோ இதுக்கப்புறம் இதை ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம், அதை நம்மளால் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இதை இன்னொரு விதத்தில் செக் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய மேஜரான காம்போனன்ட்ஸ் டிரான்சிஸ்டர், பிஎன்பி, என்பிஎன் இந்த மாதிரி டிரான்சிஸ்டர், அப்புறம் மாஸ்ஃபெட்டு, ஐஜிபிடி இந்த மாதிரி டிரான்சிஸ்டர்ஸில் தான் வந்து இதில் அதிகமாக பிரச்சனை வரும். இந்த மாதிரி காம்போனண்ட்டை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட மல்டிமீட்டர் டயோடு மோடில் போட்டுக்கணும். ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி செக் பண்ணணும். இப்போ உதாரணமாக பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னா அதில் நெகட்டிவ் வந்து நடுவில் வருது, ஸோ அதனால் நம்மளோட மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ரோபை அதில் சென்டராக வச்சுட்டு அதோட மற்ற ரெண்டு பக்கங்களையும் நம்ம வந்து வேல்யூ செக் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூவும் ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றில் வந்து 1.5 காட்டுது, இன்னொன்றில் 0.3 காட்டுது. இந்த வேல்யூவை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அங்கே ஜீரோ அப்படின்ற வேல்யூ மட்டும் வரக்கூடாது. ஜீரோ அப்படின்னா அது வந்து ஷார்ட் சர்க்யூட், அதாவது அந்த ரெண்டு பாயிண்ட்டும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அங்கே ஜீரோ அப்படின்ற வேல்யூ மட்டும் வரக்கூடாது, மற்றபடி 0.5 இல்லை 1.5 இல்லை 1.2 அந்த மாதிரி வேல்யூ வந்து வரலாம். அதே மாதிரி மாஸ்ஃபெட் அப்படின்னா அதோட சோர்ஸில் நம்ம பாசிட்டிவ் ப்ரோப் வச்சுட்டு அதோட ட்ரெயின் பாயிண்டில் நம்ம வைக்கும்போது நமக்கு 0.5 காட்டும். அதே மாதிரி அதோட இன்னொரு டெர்மினல் கேட்டில் நம்ம வைக்கும்போது 0.6 இல்லை 1.5 1.2 இந்த மாதிரி வேல்யூ காட்டும். இந்த கேட் பாயிண்ட் வந்து அதோட கேட் டிரைவரோட கனெக்ட் ஆகிருக்கும், அதோட வேல்யூ வந்து காட்டும். ஸோ அதே மாதிரி இந்த மூணு டெர்மினலும் ஒன்னோட இன்னொன்று டைரெக்டாக கனெக்ட் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். டைரெக்டாக ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அந்த காம்போனன்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சில சமயங்களில் சில டிரான்சிஸ்டர் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா இதோட ரெண்டு டெர்மினலும் வந்து ஷார்ட் காட்டுது, ஜீரோன்னு காட்டுது. இது ஏன் ஜீரோ காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த டிரான்சிஸ்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் காயில் ஷார்ட்டில் தான் இருக்கும் அப்படின்றதுனால இதோட பாயிண்ட்லேயும் வந்து ஷார்ட் தான் காட்டும். ஸோ அதனால் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் மாஸ்ஃபெட் ஏதாவது பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த காம்போனண்ட்டை வந்து சால்டர் பண்ணி கழட்டி நம்மளால் மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு காம்போனண்ட்டை நம்ம மாற்றுறோம் அப்படின்னா மாற்றிட்டதுக்கப்புறம் நம்ம இன்புட்டில் சீரீஸில் பல்பு போட்டு செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பல்பு போட்டு தான் நம்ம செக் பண்ணணும், டைரெக்டாக இன்புட்டை கனெக்ட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துல மாஸ்ஃபெட்டோ இல்லை ஐஜிபிடியோ போயிருக்கு அப்படின்னா அதோட மூணாவது டெர்மினல் கேட் டெர்மினலில் வந்து அதோட டிரைவர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டிரைவர்ஸில் இந்த மாதிரி ஐசி வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, அதே மாதிரி சின்ன சின்ன ரெசிஸ்டர்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டிரைவர்ஸும் சரியாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறது முக்கியம். சரி, அந்த ஐசியை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
அந்த ஐசியோட நம்பரை பாருங்கள். கூகுளில் அதோட பின் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அந்த பின் டீட்டெயில்ஸை வச்சு அதில் கிரவுண்டு பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அந்த கிரவுண்டு பாயிண்டில் இந்த பிளாக் கலர் ப்ரோப் இருக்கு இல்லையா, நம்ம அதே டயோடு மோடில் போட்டுட்டு அந்த கிரவுண்டு பாயிண்டில் பிளாக் கலர் ப்ரோபை வச்சுட்டு மற்ற பாயிண்ட்லலாம் நம்ம வைக்கும்போது நமக்கு 0.5 இல்லை 1.5 0.6 இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். ஸோ கிரவுண்டோட எந்த பாயிண்ட்டும் வந்து ஜீரோ காட்டக்கூடாது. எந்த பிசிபிலேயும் அதிகமாக போகிறது மாஸ்பெட், ஐஜிபிடி, டிரான்சிஸ்டர்ஸ், இது தான் போகும். இந்த சின்ன சின்ன காம்போனன்ட்ஸு, ரெசிஸ்டர்ஸ், டயோடு, அதெல்லாம் போகிறது ரொம்ப ரேரான கண்டிஷன். இருந்தாலும் ஒரு டயோடை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த டயோடில் ஆனோடில் பாசிட்டிவையும் கேத்தோடில் நெகட்டிவையும் வச்சோம் அப்படின்னா அதில் 0.5 காட்டும். ரிவர்ஸில் வச்சோம் அப்படின்னா எந்த விதமான வேல்யூவும் காட்டாது. அதே மாதிரி ரெசிஸ்டருக்கு ரெசிஸ்டர் மோடில் போட்டுட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ரெசிஸ்டர்லாம் ப்ராப்ளம் வர்றது ரொம்ப ரேரான கண்டிஷன், மோஸ்ட்லி வந்து பிரச்சனை வராது. அதே மாதிரி கெப்பாசிட்டர் ப்ராப்ளம்னா நமக்கு வெளியில் பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி கெப்பாசிட்டர் ஊதி போயிருக்கும். அப்படி ஊதி போயிருந்தது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டரை மாற்ற தான் செய்யணும். இந்த மாதிரி காம்போனண்ட்லாம் மாற்றி நீங்கள் பிசிபியை ரெடி பண்ணிட்டீங்க. அதே மாதிரி பல்பை கனெக்ட் பண்ணாலும் இன்புட்டில் பல்ப் வந்து எரியலை அப்படின்னா இதை நம்ம ரெண்டு விதமாக செக் பண்ணலாம். ஒன்று அந்த எக்யூப்மெண்ட்லேயே டைரெக்டாக மாட்டி செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோட அவுட்புட்டில் வோல்டேஜ் சில நேரங்களில் போட்டிருப்பாங்க. எல்லா பிசிபிலையும் போட்டிருக்க மாட்டாங்க, சில பிசிபிலையும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதோட டெர்மினலில் நம்ம அந்த வோல்டேஜஸ் வந்து வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே வந்து ஆஃப்லைனில் செக் பண்ணுறது, அதாவது இந்த பிசிபியை வெளியில் எடுத்து சும்மா நம்ம மல்டிமீட்டரை வச்சு அதோட வேல்யூஸை செக் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து நம்ம இதை லைவாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இதுக்கு இன்புட் சப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு தெரியும் இதோட இன்புட் வோல்டேஜ் நம்ம இதில் கொடுக்கும்போது அது ஒவ்வொரு இடங்களுக்கு போகும். அதே மாதிரி வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரியான வோல்டேஜ் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் எப்படி எப்படி போகுது, எந்தெந்த வழியாக போகுது அப்படின்றத நம்ம நியூட்ரலில் வச்சுட்டு அந்த வோல்டேஜ் அங்கங்கே வச்சோம்னா நமக்கு 230 வோல்ட் காட்டும். அதே மாதிரி அதோட பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அவுட்புட்டில் ப்ளஸ் மைனஸில் பார்த்தோம் அப்படின்னா அதில் 325 வோல்ட் வரும். திரும்ப அந்த 325 வோல்ட்டு எங்கெங்கே போகுது அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். அவுட்புட் சைட்லேயும் அவுட்புட்டில் நமக்கு வோல்டேஜ் வருதா அப்படின்றத பார்க்க முடியும். அந்த அவுட்புட் வோல்டேஜ் எது வரலையோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்க்கியூட்டாக நம்ம மெஷர் பண்ணுறது மூலமாக அந்த அவுட்புட் வோல்டேஜ் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, என்னோடய இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னால் பிசிபி சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. 99% வாய்ப்பே கிடையாது. அப்புறம் நான் இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் கிடையாது. நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இப்படி இப்படிலாம் வந்து இந்த பிசிபியை சர்வீஸ் பண்ணுவாங்க, நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு நிஜமாகவே இந்த பிசிபி சர்வீஸை கற்றுக்கணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பழைய எக்யூப்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் பிசிபியை பாருங்கள், அதில் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டரை வாங்குங்க. ஸோ அந்த மல்டிமீட்டரை வச்சு ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் மெஷர் பண்ணி பாருங்கள், நான் சொன்னது சரியாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட அடிப்படை என்ன, அதை எப்படி கற்றுக்கிறதுன்ற ஆர்வம் உங்களுக்கே உருவாகும். அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் அந்த பிசிபியில் சர்வீஸை வந்து ட்ரை பண்ணலாம். முயற்சி பண்ணுறதுல தப்பே கிடையாது, ஆனால் பாதுகாப்பான முறையில் முயற்சி பண்ணுங்கள். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.